தமிழகத்தில் காலூன்றுவதில் பாஜக விடாபடியாக உள்ளது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை அடையாளம் காட்டுவதிலும் தமிழக அரசியலில் களமிறங்கவும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்கு பின் மின்னல் வேக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் துடிப்பான இளைஞர்களை தமிழக பாஜகவில் களமிறக்குகிறது ஏற்கனவே எல் முருகன் இப்போதைய மாநில பாஜக தலைவரான அண்ணாமலை ஆகியோர் வந்தபின் இங்குள்ள அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது திமுகவில் இருந்து பெரும் புள்ளிகளும் குஷ்பு உட்பட பல பிரபலங்களும் சட்டத்துறையின் வல்லுநரான பிரபல பால்ராஜ் உட்பட பல்வேறு துறைகளின் பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர் தோழமை கட்சி என கூறப்படும் அதிமுகவில் இருந்து கூட சில நாட்களுக்கு முன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராக இருந்த கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் பாஜகவில் அண்ணாமலை முன்னிலையில் இணைந்தார் இதுபோல தமிழகத்தின் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி பிரமுகர்கள் தலைமையின் மேல் அதிருப்தி அடைந்தால் அவர்கள் இலக்கு வைப்பது பாஜகவாகவே உள்ளது மாநில பாஜகவும் சிந்தாமல் சிதறாமல் அவர்களை லபக் கவ்வி விடுகிறது இதனால் உண்மையில் இங்குள்ள திராவிட கட்சிகள் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் அரசியல் சாராத பிரபலங்களின் வரவேற்பையும் பாஜக நூதனமான முறையில் பெற்று வருவதாக கூறப்படுகிறது இதுவரை எந்த கட்சிகளாலும் பெரிய அளவில் சிறப்பிக்கப்படாமல் இருந்த இசைஞானி இளையராஜாவுக்கு ராஜ்யசபாவில் பாஜக எம்பி பதவி அளித்தது தமிழகத்தில் அக்கட்சியின் மேல் நல்ல அபிப்பிராயத்தை அளித்துள்ளது இதுபோல பல துறை சார்ந்த நடுநிலையாளர்களுக்கும் தேசிய அளவில் சிறப்புகள் செய்யப்படுகின்றன இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கணிசமான இடங்களை பெற்றதுடன் சில இடங்களில் ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியான அதிமுகவையும் காலி செய்தது மேலும் மூன்றாம் இடத்திற்கு வந்து சாதனை முத்திரை பதித்தது மேலும் திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சி பாஜக தான் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் பேச்சுக்கள் இருக்கின்றன இந்நிலையில் உள்ளாட்சி அளவிலும் அதிருப்தியடையும் கவுன்சிலர்கள் பாஜகவில் இணைய தொடங்கியுள்ளனர் சென்ற மே மாதம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேயரின் செயல்பாடுகள் பிடிக்காத அம்மாநகராட்சியின் நாற்பத்தாறாவது வார்டு கவுன்சிலர் கையல்வழி சூசையப்பர் ஆளும் கட்சியான திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் இது திமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது பாஜகவுக்கு குஷியை ஏற்படுத்தியது அடுத்து இப்போது பாஜகவுக்கு மேலும் ஒரு குஷி ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி நூற்று தொன்னூற்றி எட்டாவது வார்டு சுயேச்சை கவுன்சிலர் லியோ சுந்தரம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் கடந்த திங்கட்கிழமை அக்கட்சியில் இணைந்தார் அவர் தான் மட்டுமல்லாது தன் ஆதரவாளர்களுடன் கமலாலயத்தில் பாஜகவில் இணைந்தார் லியோ சுந்தரத்திற்கு பாஜக உறுப்பினர் அட்டையை அண்ணாமலை வழங்கினார் இதையடுத்து சென்னை மாநகராட்சியில் பாஜக கவுன்சிலர்கள் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது பொதுவாக சுயேட்சை உறுப்பினர்கள் ஆளும் ஆளுங்கட்சியில் இணைவதுதான் வழக்கம் ஆனாலும் லியோ சுந்தரம் பாஜகவில் இணைந்தது தமிழகத்தில் பாஜக மீது வலுத்து வரும் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர்